எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நான்கு மடத்தியாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் இலங்கை மின்சார சபையின் ஏற்பாட்டாளர் ரஞ்சன் ஜெயலால் இதனை அறிவித்துள்ளார் நாளை முதல் ஒரு மணி நேரம் மின்வெட்டிருந்தாலும் அதனை மேலும் இரண்டு மணி நேரமாக நீடிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மாத்திரமே இந்த செயல்முறையை தொடர முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் இலங்கை மின்சார சபை நிச்சயமாக நான்கு மடத்தியாள மின்பட்டை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் தற்போது வறட்சியற்ற காலநிலை நிலவுகின்ற போதிலும் நீர்மின் நிலையங்கள் முழு கொள்ளளவுடன் இயங்கி வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இதனால் எதிர்காலத்தில் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீரினை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார்